அண்மைச் செய்தி, வீரணாம்பட்டி காளியம்மன் கோயிலுக்கு சீலை அகற்ற கோரி அங்குள்ள மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வீரணாம்பட்டு கோயில் விழாவில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் அதனை அகற்ற கோரி தொடர் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, மக்கள் மேற்கொண்டுள்ள இந்த போராட்டம் குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கரூர் மாவட்டம் குளித்தல் அருகே வீரணம்பட்டி ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவில் பட்டியல் இணை இளைஞரை கோவிலில் உள்ளே நுழைய மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பில் ஏற்பட்ட மோதலில் கோட்டாட்சியர் புஷ்பாதேவி கோவிலை இழுத்து பூட்டி சீல் வைத்தார். கோட்டாட்சியர் புஷ்பாதேவி இருதரப்பிலும் நியாயத்தை கேட்காமல் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு கோவிலுக்கு பூட்டு வைத்ததாக குறிப்பிட்ட சமூகத்தினர் தற்போது திருச்சி தோகைமலை பாளையம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்திலும் கடையடைப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த கடையடைப்பு சாலை மறியல் போராட்டத்தில் வீரணம்பட்டி, மேல ஆணை கவுண்டம்பட்டி, கீழே ஆணை கவுண்டம்பட்டி, வீர கவுண்டம்பட்டி, கரிச்சிப்பட்டி, மாலப்பட்டி உள்ளிட்ட 8 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 500 மேற்பட்ட பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் மற்றும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர்கள் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் இடத்திலேயே சமைத்து தற்போது உணவு அருந்தி வருகின்றனர். மேலும் இது குறித்து அதிகாரிகள் அவர்கள் சமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது கலெக்டர் அலுவலகத்திற்கு வருமாறு முக்கியஸ்தர்களை அழைத்துள்ளனர். அதன் பேரில் தற்போது 4 வாகனங்களில் சுமார் 15 மேற்பட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்காக தற்போது கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவா.